அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. நமக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா, இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் ஆக்சுவலாக எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைசஸ் இல்லைங்களா. இது இண்டக்டன்ஸ், இது கெப்பாசிட்டன்ஸ். இது எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆஃப் எல்ஐ ஸ்கொயர், ரைட். சப்போஸ் ஐங்கிற கரண்ட் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஆஃப் எல்ஐ ஸ்கொயர், ரைட். இது ஆஃப் சிவி ஸ்கொயர், இது பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரைட். இது மறந்துமாலும் எப்படி எப்படி செய்கிறதுன்னு தெரியணும், ரெண்டுமே நமக்கு தெரியணும். இப்போ இது நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கான்னு பார்க்குறக்காக அந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏ காயில் ஆஃப் 200 டர்ன்ஸ், ஒரு காயில் இருக்குது, அதில் மொத்தம் 200 டர்ன், ஓகே. கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் 4 ஆம்பியர், அதில் 4 ஆம்பியர் கரண்ட் போகுது. இஃப் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ தி காயில் இஸ் 6×10⁻⁵ வெபர். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து 6×10⁻⁵ வெபர். என்ன கேட்குறாங்க, ஃபைன் தி மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி மீடியம் சரௌண்டிங் தி காயில். அல்டிமேட்டாக என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ இதில் எவ்வளவு எனர்ஜி, ஆஃப்கோர்ஸ் மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நமக்கு பிள்ளைகளுக்கு தெரியும் என்னது ஸ்டோர் ஆகிற எனர்ஜி வந்து ஆஃப் எல்ஐ ஸ்கொயர்னு தெரியும். சப்போஸ் மறந்து போச்சுன்னா ஏன் வச்சுக்கோங்க, சிம்பிளாக செஞ்சிடலாம், ஒரு செகண்டில் செஞ்சிடலாம். நம்ம பவர் இஸ் ஈக்குவல் டு பவர்னா என்ன, வி இன்ட்டு ஐ. ஸோ இங்கே இ இன்ட்டு ஐ. ஸோ இங்கிறது என்னது, இண்டக்டன்ஸில் எல் இன்ட்டு டிஏபிடிடி. ஸோ எல் இன்ட்டு டிஏபிடிடி இன்ட்டு ஐ, இது பவர். ஸோ ஃபார் அ ஸ்மால் டைம் எனர்ஜி எவ்வளவு, பி இன்ட்டு டிடி, ரைட். ஸோ எல் இன்ட்டு ஐ டிஏபிடிடி இன்ட்டு டிடி, டிடிடிடி கேன்சல் ஆகிடும். ஸோ எல் இன்ட்டு ஐ இன்ட்டு டிஐ. ஸோ உங்களுக்கு எனர்ஜி ஃபார் அ பீரியட் டி வேணும்னா அதை இன்டெகிரேட் பண்ணணும், ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் டைம் இல்லை, அதனால் அசே அட் டைம் டி கரண்ட் ஐயை ரீச் பண்ணுதுன்னு வச்சுக்கிட்டோன்னா இன்டெகிரேஷனுடைய லெவல் 0 to i மாறிடும். எல் இன்ட்டு ஐ இன்ட்டு டிஐ ஆஃப் எல் ஐ ஸ்கொயர், இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 7 வெளியில் வந்துடும். ஐ இன்டெகிரேட் பண்ணால் i²/2, ரைட். ஸோ இதுதான் பிள்ளைங்களை எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன். அப்போ இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதான், ஒன்றுன்னா ப்ளக்இன் பண்ண வேண்டியதான், ஆஃப் ப்ளக்இன் பண்ணிவிட்டேன். இண்டக்டன்ஸ், இண்டக்டன்ஸ் என்ன அர்த்தம், எவ்வளோ ஃப்ளக்ஸு எவ்வளோ கரண்ட்டு, ஒரு ஆம்பியருக்கு எவ்வளோ ஃப்ளக்ஸ், இதான் இண்டக்டன்ஸ். ஸோ என் இன்ட்டு 5/i, என் கொடுத்துருக்காங்களா பாருங்கள், கொடுத்துருக்காங்க 200. 5 கொடுத்துருக்காங்களாம் பாருங்கள், கொடுத்துருக்காங்க. கரண்ட் கொடுத்துருக்காங்களா பாருங்கள், கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ப்ளக்இன் பண்ணியாச்சு, என் இன்ட்டு 5/i. ஸோ எல் முடிஞ்சு போச்சு, கரண்ட் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க 4 ஆம்பியர். ஸோ 4 ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், சார்க்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 24 மில்லி ஜூல்ஸ். அஃப்கோர்ஸ் இது இந்த இது வந்து இது தேவையில்லை, ஆனால் எதுக்கு இதை சார்ஜ் சொல்லித்தரேன் கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு இந்த ஃபார்மில் மறந்து போயிடுச்சு, ரைட். ஆஃப் எல்ஐ ஸ்கொயரா, எல்ஐ ஸ்கொயரா, இல்லாட்டி 2×LI² இப்படிலாம் வந்துச்சுன்னா துளியும் பயப்படாதீங்க, ஒரு செகண்டில் செஞ்சிடலாம். அதுக்கு தான் நீங்கள் டெரைவ் பண்ணிடலாம், பயப்பட வேண்டியதில்லை. சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க பிள்ளைகளை. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் ஆண்டு வாழ்த்துக்கள்.